ஊருக்குள்ள கேஸ் எலக்ட்ரிசிட்டி விறகு இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சு சமைக்க தேவையான ஐட்டங்கள் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை சுட வைக்கணும்னாலும் இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியிலேருந்து வர வெப்பம் மட்டும்தான். இந்த சூரிய ஒளியிலேருந்து வர வெப்பத்தை மட்டுமே வச்சுட்டு எப்படி ஒரு டீ போட்டு சாப்பிட்றது? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வெளியே வண்டி வச்சு ஆட்டோமேட்டிக்காக சூடாக போகுது அப்படி தானே சொல்கிறீங்க? அது என்ன வாஸ்தவம் தான். அப்படி பண்ணால் ரொம்ப டைம் ஆகுமே, நமக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த டீயை போட்டு முடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம ஸ்கூல் டைமில் படித்த பேரபோலா யூஸ் பண்ணிட்டு ஒரு சோலார் ஹீட்டர் ஒன்று தயாரிக்கிறது தான். பேரபோலாங்கிறது யூ மாதிரி இருக்கும்னு நம்ம ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்போம். இப்போ ஒரு மரக்கட்டை எடுத்துகிட்டு அந்த மரக்கட்டை ஒரு பேரபோலா ஷேப்பில் இந்த மாதிரி தயாரிச்சுக்கலாம். அப்புறம் இந்த பேரபோலாவோட மேல் பகுதியில் கண்ணாடி மாதிரியான சூரிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருளை ஒட்டியும் வச்சிடலாம். இப்போ நீங்கள் என்ன தயாரிச்சிருக்கீங்க தெரியுமா? ஒரு எஃபெக்டிவான சோலார் ஹீட்டர். இது எப்படிப்பா ஒரு எஃபெக்டிவான சோலார் ஹீட்டர் ஆக முடியும்னு கேட்குறீங்க? பேரபோலாக்குன்னு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு, சூரியன்லேருந்து வர்ற ஒளி இந்த பேரபோலா ஷேப்பில் உள்ள கண்ணாடி மேலே படுறப்போ, இந்த பேரபோலா ஷேப்பில் எந்த இடத்துல இந்த சூரிய ஒளி பட்டிருந்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு எல்லா எனர்ஜியும் போய் சேர்ந்துடும். இந்த பாயிண்ட்டை தான் பேரபோலாவோட ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேரபோலா மேலே விழுகிற எல்லா சூரிய ஒளியோட எனர்ஜியும் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்றதுனால இந்த பாயிண்ட்டில் ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த ஃபோக்கஸ் பாயிண்டில் உங்களோட டீ போடுற பாத்திரத்தை கொண்டு போய் வச்சிங்கன்னா உங்கள் டீ வந்து சீக்கிரமாக தயாராகிடும். ஓகே, என் வீட்டில் அப்படி ஒரு சோலார் ஹீட்டர் ஒன்று தயார் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த சோலார் ஹீட்டரோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த பேரபோலாவோட ஒரு சின்ன ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். y = ax². இந்த பேரபோலிக் ஹீட்டரை y = 4x² அப்படிங்கிற ஃபார்முலா படி தயாரிச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். அதாவது பேரபோலாவோட நடுவில் இருந்து இந்த பேரபோலாவோட தூரம் 1 மீட்டராக இருந்தால், அதாவது எக்ஸோட வேல்யூ 1 மீட்டராக இருந்தால் பேரபோலோட உயரம் 4 மீட்டர்ஸ், அதாவது ஒய்யோட வேல்யூ 4 மீட்டர்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டீ போடுற பாத்திரத்தை எங்கே கொண்டு வைக்கிறது? அதாவது இந்த பேரபோலிக் ஹீட்டரோட ஃபோக்கஸ் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் நம்ம ஸ்கூல் டைமில் படித்த ஒரு சின்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். f = 1/4a. ஸோ இந்த பேரபோலிக் ஹீட்டரோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டை இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சா 1/16 மீட்டர்ஸ் வரும், அதாவது 6.25 சென்டிமீட்டர். ஸோ உங்களோட பாத்திரத்தை கொண்டு போய் நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபோக்கஸ் பாயிண்டில் வச்சா சீக்கிரமாகவே இந்த பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடும். இதுதான் வந்து பேரபோலாவோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி தான் ஃபுட்பால் அல்லது பேஸ்பால் ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சில பேர் இந்த மாதிரி பேரபோலிக் மைக்ரோஃபோனை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அதுவும் இதே காரணத்துக்காக தான். இந்த பேரபோலிக் ரிசீவர் மேலே விழுகிற சவுண்ட் வேவ்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பாயிண்டில் உள்ள மைக்ரோஃபோனை நோக்கி போகும். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து வர்ற வீக்கான சவுண்ட் வேவ்ஸ் கூட ஒரே ஃபோக்கஸ் பாயிண்ட்டு கொண்டு வரதுனால நல்ல குவாலிட்டியான சவுண்டை நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் உள்ள டிஷ் ஆண்டனா கூட ஒர்க் ஆகுது. ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட்ஸ் நம்மளாம் பார்க்குற டிவி ப்ரோக்ராம்ஸை பூமிக்கு அனுப்பிச்சு வைக்கும். இந்த சேட்டலைட்ஸ் அனுப்புகிற சிக்னல்ஸ் வேவ்ஸாக வரும். இந்த வேவ்ஸ் நம்ம பேரபோலிக் ஆண்டனாவில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி சிக்னல்லாம் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு போய் சேரும். இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் தான் சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்காக ரிசீவரை வச்சுருப்போம். அதனால தான் இந்த ரிசீவருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சிக்னல் வந்து சேரும். இந்த சாதாரண கான்செப்டை தான் டிடிஹெச் ரிசீவரில் இருந்து ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ணுற ஸ்பேஸ் கிராஃப்டில் உள்ள பேரபோலிக் ஆண்டனாவை பயன்படுது. நாலு பின்ன வாகனங்களுக்கு ஹெட்லைட் தயாரிக்கிற கம்பெனிக்கோ அல்லது டார்ச் லைட் தயாரிக்கிற கம்பெனிக்கோ நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா தயவு செஞ்சு பேரபோலானா என்னன்னு தெரியாமல் போயிடாதீங்க. காரணம் என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு பல்பை மட்டும் காரில் உள்ள ஹெட்லைட்டில் வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, பல்பிலேருந்து வர லைட்டு எல்லா திசையும் நோக்கியும் போக ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு ரோடு ஒழுங்காகவே தெரியாது. ஆனால் நம்மளோட தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்பிலேருந்து வர லைட்டு எல்லாமே ரோட்டை நோக்கி அடிக்கணும். அப்போ தான் ரோடு நமக்கு ஒழுங்காக தெரியும். இந்த காரணத்துக்காக தான் ஹெட்லைட்டில் உள்ள பல்புக்கு பக்கத்தில் ஒரு பேரபோலிக் ரிஃப்ளெக்டர் வச்சுருப்பாங்க. இந்த பல்பை பேரபோலிக் ரிஃப்ளெக்டரோட ஃபோக்கஸ் பாயிண்டில் வைக்கிறப்போ லைட் சோர்ஸ்லேருந்து வர்ற பெரும்பாலான லைட்டு ரிஃப்ளெக்டரில் பட்டு நேர்கோட்டில் போய் ரோட்டில் அடிக்கும். நமக்கு ரோடு ஒழுங்காக தெரியும். இது மட்டும் இல்லாமல் நம்மளால் பல இடங்களில் இந்த பேரபோலிக் கர்வை பார்க்க முடியும். ஒரு பாலை தூக்கி வீசும்போது அது போகிற பாதை பேரபோலாவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதே ஐடியாவை பல போர்களில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கியிலிருந்து இப்போ இருக்க கிரவுண்ட் மிசைல் தொழில்நுட்பம் வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஈக்குவேஷன் என்ன ஒன்று தான், ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள பயன்பாடுகள் ஏகப்பட்டது. இதான் மேத்தமெட்டிக்ஸோட அழகு. இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வழியாக சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை கற்றுக்கணும்னா இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.